காணும். ஓ கரண்டாப்பா. அப்பப்போ வெளி உலகத்து செய்தியை தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் ரேடியோ வைக்கிறேன். அந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுது. எனக்கு பிடிக்காத சங்கீதம் வர்றபோதுதான் கரண்ட் வருது. கொஞ்சம் காப்பி தூள் சர்க்கரைய வேணும். ஓ கணக்கு புள்ள ஐயாவா? அப்பா அவரு பாக்கிய குடுக்கற வரைக்கும் மேற்கொண்டு எதுவும் கொடுக்க வேண்டான்னு அம்மா சொன்னாங்க. சரிதான் அம்மா, ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். என்னம்மா வேணும்? ஒண்ணும் இல்லப்பா. அம்மா ஒரு போனி டாட்டின்னு கேட்டாங்க. இதான் சரியான சமயம். வா. சௌரியப்பட்ட போது பணத்தை கொண்டாந்து கொடுங்க. குழந்தைகள் எல்லாம் காத்துட்டு. ரொம்ப நன்றிங்க. உங்க மனசு யாருக்கும் வராது. நீங்க நல்லா இருக்கும். என்ன ஒண்ணும் புரியாம இங்கே நிக்கிறீங்க? ஓடு மாத்த வந்தவங்க தானே? ஓடு மாத்த வேண்டிய இடம் இங்க இல்ல. வாங்க வாங்க, இதுதான் நம்ம வீடு. வெயில் ஏறதுக்குள்ள மடமடன்னு ஓட்ட மாத்திருங்க. ஓடு மாத்திடுறோம், கைவசம் தொழில் இருக்கு. செய்யுங்க. ஆனா இது என்ன வேலை போக ஒரு ஏணி வேணுமே. என்ன இது, ஒரு ஏணி கூட கொண்டு வரல. உங்க கம்பெனில என்னதான் கொடுக்குறாங்க? சம்பளம், சம்பளம். அதுவும் ஸ்ட்ரைக் பண்ணா தான் கொடுக்குறாங்க. இருங்க ஏணி கொண்டு வர. என்னன்னு ஓட்ட மாத்திரை குடுத்துட்டு மடையோ சட்டையை மாத்தினா போதுமா? ஓடு மாத்திரம் வர்ற நேரத்துல நாம வந்துட்டோம், அதனால தான் நம்மளை பிடிச்சுக்கிட்டாரு. ஓட்ட மாத்திட வேண்டிதான். சீக்கிரமா வேலைய ஆரம்பிக்க, நான் வியாபாரத்தை கிளம்பிக்கிறேன். நீ யாரு? நீ தான் தடிய ஏழை தாவுதான் செஞ்சுட்டு அப்புறம் நான் ஏறேன். போட்டு ஓடு போத்த வர. என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, ஓடு மாத்தும் போது கீழே விழுந்துட்டான். டாக்டர் சொல்லி அடிச்சுக்க இப்ப வந்துருவாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேண்டாங்க, வேண்டாம். டாக்டர் எல்லாம் வேண்டாம். அவன் வேதனை படுறது நாங்க வந்த வேலை பாதியில நின்னு போச்சேன்னு தான். கொஞ்சம் பொறுக்கிட்ட வந்து. ஐயோ வலி தாங்க முடியலையே சிவா, கொஞ்சம் காரை புடிச்சு விடுறா. செய்கிற வேலையை பார்த்து செய்ய வேண்டாம். இப்ப நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா? இங்க வேற வரைக்குதுரா. அவர் சரிக்கு விழுந்துட்டாரு, அவர் மேல தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஓட்டுல மாத்திரம் சரிக்கு விழுதீங்க, வாழ்க்கையிலேயே சரிக்கு விழுந்தவங்க நாங்க. உங்களை பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு.
நான் கூட அவசரப்பட்டு தவறுதெல்லாம் உங்களை திருடங்கன்னு நினைச்சிட்டேன். நான் கூட தவறுதெல்லாம் இவங்களை ஓடு மாத்திரவங்கன்னு நினைச்சிட்டேன். நமச்சிவாய போன் பண்ணா ஓடு மாத்திரவங்க நாளைக்கு தான் வராங்களா? அப்படி என்ன இவங்கெல்லாம்? நாமெல்லாம் அதாவது நாங்கள்லாம் வேர்ல்ட் டிராவலர்ஸ். இதை நீங்க முன்னாலே சொல்லிருக்க கூடாதா? வந்து எங்களை ஒருத்தர் ஒண்ணு கேட்டா அதை செஞ்சே தீரணுங்கிறதா எங்க கொள்கை. அது மட்டும் இல்லைங்க, நாங்க உலகம் சுத்துறவங்களாச்சா, எங்க கிட்ட காசு பணம் கிடையாது. இத மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா குடுக்கிற பணம் வழிச்செலவுக்கு உபயோகப்படும். அதனாலதான் நீங்க சொன்னோன்ன தட்டாம அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். இது தெரியாம உங்களை ஓடு மாத்த சொன்னதுக்காக மன்னிச்சுங்க. அதனால பரவாயில்லைங்க, ஓட்ட பிரிக்கிறது மாத்துறது இதெல்லாம் எங்க பரம்பரை தொழில். ஆமா ஆமா, அதாவது எங்க பாட்டம் பூட்டம் காலத்துல அரண்மனையில ஓடு மாத்துவாங்க. இப்ப அரண்மனையில கூடவா ஓடு இருக்கும்? இல்லாட்டி ஓடுதாதா? வந்து தங்க ஓடு இருக்குமே, தங்க ஓடு. தங்க ஓடுனா திருட எடுத்துட்டு போயிடமா? அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க. அரண்மனை கைதிங்க இல்ல, அதான் கைதிங்க, அவங்கள வச்சே ஓட்ட மாத்துறது. ஆமா, உலகத்தை சுத்தி பாக்க பரப்பட்டோம்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்? உலகத்துல உள்ள கோயில்களை எல்லாம் பாக்கணும், பலதரப்பட்ட மக்களையும் சந்திச்சு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ வழி செய்யணுங்கிற புனிதமான எண்ணத்தோட நாங்க பரப்பிட்டோம். இவ்வளவு பெரிய லட்சியத்தோட பரப்பிட்டவங்களை சாதாரணமா நினைச்சிட்டேன், எனக்கே வெக்கமா இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷன் இல்ல. இங்க ஏதாவது தவறு நடந்திருந்தா மன்னிச்சுக்கங்க, நாங்க எங்க புனித யாத்திரையை தொடர்றோம். உங்க புனித யாத்திரைக்கு கால்நடியாவே போறீங்களா? நியாயமா, நாங்க வேன்ல போக வேண்டியவங்க. பாருங்க, இவருக்கு விபத்து எங்க வீட்டுல ஏற்பட்டதுனால இவர் கால் குணமாகற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருந்தாங்களும். இல்லீங்க, நாங்க ரொம்ப நாள் ஒரே இடத்துல தங்குறதே இல்ல. எங்களுக்கு விருப்பம் இல்லாம இதுக்கு முன்னே இடம் அதுல ரொம்ப நாள் தங்கிட்டோம், எண்ணிக்கிட்டே இருந்தோங்க. அதாவதுங்க, நாங்க தங்கி இருந்த இடத்துல அவங்களுக்கு எங்க மேல ரொம்ப பிரியம். நாங்க வெளியே போக கூடாதுன்னு எங்களுக்கு காவலே போட்டு வச்சுட்டாங்க. போங்க, வந்த வசுங்க. அதெல்லாம் ஒண்ணு முடியாது, இவர் குணமாகற வரைக்கும் நீங்க யாரும் போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பரவதுங்க, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா லட்சுமி. ஐயா சாப்பாடு. உன்னால என்னாச்சு பாத்தியா? இப்ப உன்னை கூட்டிட்டு எப்படி வெளியே போறது? நாம இவன் கூட இருந்தோம், மறுபடியும் ரெண்டு பேரும் கம்மி என்ன வேண்டியதான். சிவா சிவா, நான் என்ன பண்ணுவது? வாழப்படத்தோடு. ஆமா சிவா, நம்ம மூணு பேரும் ஒன்னா வந்தோம், ஒன்னாவே இருப்போம். எங்க ஒன்னா இருந்து நாசமா? லட்சுமி, இது உனக்கே நல்லா இருக்கா? நாம சந்திச்சு எவ்வளவு நாளாச்சு? என்ன செய்யறது, வீட்டுல புதுசா இருந்தா நீங்க வந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சந்திச்சாகணும். சோரம் பருப்பு மூட்டை 120 ரூபா விக்குது, மண்டியில இருந்து அதை எடுத்துட்டு வர செலவு என்னாச்சு, கிளீன் பண்ற செலவு என்னாச்சு, கடை வாடகை என்னாச்சு? இப்படி சீப்பா கேக்குறீங்களே, எங்களுக்கு கட்டுமா சார்? என்னமா நீ வரவரன்னு பேசுறா? வியாபாரம் எப்படி ஒழுங்கா நடக்கும்? வெட்டுன்னு துண்டுன்னு பேசுறான். நான் பேசுறேன். நமக்கு எந்த ஊரு? ஏன்பா உங்க ஊர்ல கண்டபடி நடக்கிறாங்க? அவர் கூட என்ன? இத பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் லிஸ்ட்ல எழுதி கொடுங்க. மாமா, ஏமா, நீங்க உள்ள போயிட்டு பலகாரம் சாப்பிட்டு வர்றதானே? 9 இட்லி 2 வடை சாப்பிட்டுருக்கேன், அதுக்கு மேல என்ன? ஆமா, அப்பா உங்ககிட்ட ஏதாவது அவசரமா பேசணும் சொன்னாரு. இல்லையா, பொண்ணு கடையில தனியா இருக்கும், துணைக்கு நீ போய் இருட்டு அவர் தானே அனுப்பிச்சாரு. அப்படியா? இந்தாங்க நீங்க கேட்ட லிஸ்ட். சுண்டக்காய் வியாபாரம், இதுக்கு ஒரு லிஸ்ட். சார், நீங்க கேட்டிருக்கிற ஐட்டம் 3 மணிக்கு வராது. அப்ப ஐட்டம் 4 மணிக்கு வருமா? அதுவும் கஷ்டம். பின்ன எப்பதான் வரும்? 5 மணிக்கு நிச்சயமா வரும். என்னடா அது, இந்த கடைக்கு மணிக்கூர் வாட்டி அப்படி என்ன ஐட்டம் வந்து இருக்குது? என்னது நீங்க எல்லாத்தையும் கட்டுவீங்க? நான் போயிட்டு வந்து வெறுமையோட போற பணத்தை வச்சுட்டு போயிட்டு வந்துறேன்பா. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபா இருக்கு, மேற்கு எடுத்து வரதான் போறேன். இந்தப்பா அந்த 10 ரூபா பணம் 5 மணி வரைக்கும் உன் பாக்கெட்ல எடுத்து இங்க வச்சுட்டு போ, அப்பதான் திரும்பி வருவேன். இந்த மாதிரி பசங்க எல்லாம் நம்பவே கூடாது தெரியுமா? போடான்னு சொல்லிருப்பேன். என்ன லிஸ்ட் கொடுத்தா? அவரும் அவர் கையெழுத்தும் சகிக்கல. ஏமா கிழிச்சு போடுற? 5 மணிக்கு வேணும்மா. நான் பின்ன கடல் இல்லாததெல்லாம் கேட்டா எனக்கு கோவம் வராதா என்ன? அதான் கேச்சேன். மாமா, நீங்க கொஞ்சம் கடையை பாத்துக்கோங்க, நான் உள்ள போறேன். என்னது, அந்த பையன் லிஸ்ட கொடுத்துட்டு போறான்? இது பாட்டுக்கு படக்கு படக்குன்னு கிழிச்சு போடுது. இது வியாபாரம் இல்ல, விவகாரம். இப்படிக்கு அன்பு குமார் அதேதான் மணி பானாசுனா சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது 101 ரூபாய். அறிவு கட்டவன வாங்குறப்ப கால உளுந்து வாங்குறான, திருப்பி கொடுக்கணும்னு அறிவு வேணாம் இருக்க. மானம் கட்ட பசங்க கடன் வாங்குறானுங்க, திருப்பி கொடுக்க வலிக்குது போல இருக்கு. அப்புறம் படி. மேலத்தர் சுப்பிரமணியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது 1555 ரூபாய். நாம தரணுமா? கொள்ளமா தரும், நமக்கு என்ன சொத்தா இல்ல? அது போட்டோம் இந்த கண்ணமங்கலம் பசுபடி 15,000 ரூபாய் கொடுக்கணும்னா கொடுத்தானா?
நியாயமான அசல் தொகையை அவர் கொடுத்துட்டாருங்க. ஆனா நீங்க தான் அவர் பாக்கி கொடுக்கணும்னு கணக்கு காட்டுறீங்க. நீ எனக்கு கணக்க பிள்ளை, அவனுக்கு கணக்க பிள்ளை. கூப்பு கூப்பு அப்பா, என்ன எப்ப கவனிக்க போறேன்? ஞாபகம் மறுதியா இறக்கிட்ட போறடா. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போன தனியா போவாதடா. எழுடா, கவலைப்படாதே, கணக்கு பிள்ளை உன் கூட வருவான். அப்ப என் கணக்கு பிள்ளை தானா? மெட்டம் அவனே, நன்றி இல்லாம பேசுறியடா. அப்பா, எனக்கு எப்போ கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஜாதகப்படி கிடையாது, நானே செஞ்சு வச்சாதான். நீ கட்சியை காமிச்சு மிரட்டுற, நான் யார போய் மிரட்டுறது? பொண்ணு கொடுக்கடான்னு கட்சி பண்ற போது ஜெயா கணக்கு பிள்ளை இப்படி செஞ்சான். எப்படிங்க? அந்த பசுபதி பையன் 15,000 ரூபாய் தர போறது இல்ல. அவன் பொண்ண நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி? பின்ன ஓம் பண்ணியா கேட்டாரு. போய் நேரா போகணும், போய் கேளு பணத்தை. பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணை கேளு. ஐயா தீபாவளி முடிஞ்சு வராம சொல்லு. போனா கட்சி இல்ல. பெரியவர் நம்மளை நம்பி கடையை விட்டுட்டு போயிருக்காரு. இவன் திண்டே தீர்த்துவான் போல் இருக்கு. அண்ணா வாங்க வாங்க. என்ன வேணும்? ஒண்ணு இல்லங்க, 10 ரூபாய் சில்லற வேணும்.25 பைசாதான இருக்கு. ஏன்னா பாக்கி 75 பைசாத நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? என்ன சிவா, அண்ணாவுக்கு 75 காசு ஒரு பெருசா? இதுக்குன்னு மெனக்கட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவாராக்க. அண்ணா இந்தாங்க 75 காசுக்கு பிஸ்கட். என்ன சில்லறைய கேட்டா இதை என் தலையில கட்டுறிய? அண்ணா காலையில முத முத வந்திருக்கீங்க, பெரிய மனுஷன், துண்டு போட்டிருக்க. வியாபாரம் பண்ணதாத்தான் இருக்கட்டுமே, புது பெருங்காய டப்பா வந்திருக்கு, ஒண்ணு தரட்டுமா? ஒண்ணு வேணையா, பாவ விடுங்க ஐயா. அண்ணா சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க, பிஸ்கட் தரேன். வெச்சிவா, நம்ம லட்சுமி ஒருத்தன் தாவடிக்கிறான்னு சொன்னல, இதான் வந்துட்டு இருக்கான் பாரு. அதே சிவப்பு சக்காதான், அவனை கொஞ்சம் கவனி. லட்சுமி, லட்சுமி அருமை, வாங்க வாங்க. ஏன்னா அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. இதுதான் தலைவர், இது உபதலைவர். மாமா கூப்பிட்டீங்களா? வீச தோரம்பரப்பு ஆளாக்கு புளி அந்த கிராக்கி வந்துருக்கு, லிஸ்ட் எடுக்க வேணா? போடாதமா, இங்கேயே நில்லு, நிறைய வேலை இருக்கு. என்ன வேணும் லட்சுமி அகர்பத்தி தீர்ந்து போச்சு ஜெயஜெயந்தி மாலா அகர்பத்தி இருக்கு வேணுமா பையா அய்யாவுக்கு அரை டசன் ஜெயஜெயந்தி மாலா இதா பையா ஐயா 6 o'clock ஒரு டசன் அப்புறம் அந்த பாரில இருந்து வந்துச்ச பனியன் அந்த கச்சிப்பு 1/2 டசன் சார். பையனுக்கு போன் மீட்டா உண்டு உடம்ப தேத்துறதுக்கு, எல்லாத்தையும் மேல வை சார். இதெல்லாம் கேட்கிறேன் சார், வில்ல போடு. வேண்டதான வித்தியாசமா நினைக்க வேண்டாம். போன வாட்டி லிஸ்டோட 10 ரூபா கொடுத்தீங்கல்ல, அந்த 10 ரூபா கூட இதுக்குள்ளதான் இருக்குது. அடிக்கடி வரலாம். போயிட்டு வர்றது வர. ஆமா லட்சுமி, ஏன் அந்த பைய வந்த பார்த்த அப்படி நெளிஞ்சான்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல லட்சுமி. பையா சொன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன், செய்யடா. சரகு வேலை ஒண்ணுதான் விட்டு வச்சிருந்தோம், அதையும் செஞ்சிடறோம். வந்து ஒண்ணு இல்ல, நமக்கு ஒரு ஐயா கொஞ்சம் சீக்கிரமா பேசினா சௌரியமா இருக்கும். ஒரு டீ பொட்டலம். டீ இல்லீங்களா? அதுக்குள்ள காபி பொட்டலம் இல்லையா? இருக்கா? அண்ணாவுக்கு 5 பொட்டலம். அண்ணாவுக்கு என்ன ஒரு நமக்கு ஆனை தாண்டாபுரம். ஆனை தாண்டாபுரம் நேரம் தாண்டி இருக்கும். ஆஹா அண்ணா பாத்தியா,
அண்ணாவை பாத்தீங்களா, நெத்தி நிறைய பொட்டு, முகம் நிறைய மேச, வாய் நிறைய பல்லு. பல்லோ பல்லு, அசைப்புல பார்த்தா அண்ணனை ஒரு ஆணகன்னே சொல்லலாம். தலையிலதான் ஒண்ணுமே இல்ல. என்னது புத்து? என்னடா கவனிச்சியா? என்னது தலையில எறும்பு ஏறினா இறங்கும் போது ரொம்ப நிதானமா இறங்கணும், இல்லைன்னா பொத்துன வழிக்கு விழுந்துரும். ஏறவே முடியாதேடா. யோ என்னையா, நாலு பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க? அண்ணா கோச்சு கூடாது, கிண்டல் பண்ணல. அண்ணா தலையில இது இல்லையன்னு பயிலுள்ள ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவ்வளவு எதை கொடுத்த ஆண்டவன் தலையில, அதை கொடுத்துருக்கப்படாதா? எதை? தலை முடிய. தம்பி உலா, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு என் பொண்டாட்டு கூட வருத்தப்படலே. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒருவர்கள் இல்லையா? ஆமா, வீட்டுல எப்படி அம்மாவுக்கு? அவளுக்கு நிறைய இருக்கு. நானும் என்னென்னமோ தைலம் எல்லாம் தடவி தடவி பார்த்தேன் அம்மாவுக்கா. இல்லையா, எனக்கு ஒன்னும் பிரயோஜனம். அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம கைவசம் தொழில் இருக்கு. பையா அதுவா? என்ன கொண்டா சொன்னீங்க? வருத்தப்படாதீங்க, தைலம் கண்ணா இதை எடுத்துட்டு போங்க. காலையில எழுந்துச்சோன்ன முதல்ல தலைகீழ நின்று சரசாசனம் பண்ணுங்க, அப்புறம் இந்த தைலத்தை சூடேற அளவுக்கு தலையில போட்டு தை தைனு தேய்க்க. தடவன எட்டு நாளைக்குள்ள தலையே இருக்காது. என்னது தலையே தெரியாத அளவுக்கு முடி கருகருகருன்னு காடு மாதிரி வளரும், காடு மாதிரி வளரும். கொண்டாங்க வரவழைச்சு அம்மாவுக்கு இதோட ரூபா 15. அண்ணா 15 நம்பர் எப்படி? நல்லா நல்லா நல்லா, ரொம்ப சந்தோஷம். எடுத்துட்டு போ அப்பா. சந்தோஷம் போயிட்டு என் குழந்தைக்கு இல்லையா? எனக்கு இது உங்களுக்கு தான். ரொம்ப சின்னதா இருக்கும் போல தெரியுது. இது ஆஸ்திரேலியா சொட்டர், இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எடுத்தீங்கன்னா பாதிரியார் அங்கி மாதிரி ஆயிடும். ரொம்ப பழசா இருக்கியா? ஐயா கப்பல வந்துச்சு இல்லையா, புகப்பட்டிருக்குது, வேற ஒண்ணு இல்ல. தட்டுங்க சரியா விடா. இது ரொம்ப டைட்டா இருக்கும் போல தெரியுது, கொஞ்சம் லூசாவே கொண்டு வா. லூசா வேணும்? ஆமா, ஐயாவுக்கு லூஸ் வேணும். பையா, ஐயா உள்ள டெய்லர் இருக்காரு, கொண்டு போய் இதையே லூஸ் பண்ணி ஐயாவுக்கு நல்ல லூசா. ஐயாவுக்கு கவர்ச்சி பத்திரிக்கை வேணுமா? இந்த கொஞ்ச நேரம் தாமசமா வந்திருந்தீங்கன்னா இந்த சொட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. கீழக்கரை ஜமீன்தார் பையன் இப்பதான் அதை எடுத்து வச்சுட்டு போறாரு. அந்த கீழக்கரை ஜமீன்தார் பையனே நான் தான். அப்ப மேலக்கரை ஜமீன்தார், மேலக்கரை ஜமீன்தார். சொற்ற பெருசு பண்ணதுக்கு அப்புறம் சார் வேண்டாம் சொல்லிவிட்டா. அண்ணாவுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணாம் சொல்ல மாட்டாரு. சொற்ற என்ன விலை? 18 ரூபா. 18 ரூபீஸ். அதுக்கு மேல காரணம் கேட்க மாட்டோம். இந்த சொற்ற லூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ இப்போ வந்து பையா சீக்கிரமா கோச்சுக்கிறார் ஐயா. டெய்லர் பெருசு பண்ணிட்டாரா? இப்ப பாருங்க. வெரி குட், வெரி குட். கரெக்டா இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. பணம் 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 கொடுப்பாருடா கீழக்கற. 10 என்ன இது? 18 குடுக்கறீங்க? என்னயா 18 தானயா சொன்னீங்க? 2 ரூபா டெய்லரிங்க. ஓஹோ லூஸ் பண்ணாரு அதுக்கா? லூஸ் ரூபா. ஏங்க நான் எவ்வளவு சீக்கிரமா என்ன எப்படி வியாபாரம் பாட்டி மாதிரி சாப்பிட்டு வரலாம். பையா இங்க இரு. என்ன வாழ்க்கடாது? என்னடா என்ன ஆச்சு? என்ன ஏதாவது கேட்டீங்களா? அது சரி. என்னடா யோசனை? ஒண்ணு இல்ல, இந்த கடையை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன யோசனை பண்ற? பெரியவர் இல்லாதப்ப கடையை வந்துட்டு காசை சுத்திட்டு போலான்னா?
அதெல்லாம் இல்ல. எத்தனை நாளைக்கு வாடிக்கைக்காரங்களை ஏமாத்தியே பிழைக்கிறது, நம்மளும் நேர்மையான வழியில சம்பாரிச்சு பிழைச்சா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். டேய் சிவா, இன்னைக்கு தாண்டா அவன் வாழ்க்கையிலேயே நேர்மையை பத்தி பேசுறான். டேய், யோக்கியமா வாழ்றவன் நேர்மையை பத்தி யோசனை பண்ண மாட்டான்டா. நம்மள மாதிரி இருக்கவன் அடிக்கடி அதை பத்தி யோசனை பண்ணுவான். சிவா, உண்மையாவே கேட்கிறேன், நாமும் நேர்மையா வியாபாரம் பண்ணா என்ன? ஆமா, நாமும் நேர்மையான வியாபாரம். கைவசம் ஐடியா இருக்கு. என்ன? என்ன? இல்ல, அப்புறம் சொல்றேன். தீபாவளி முன்னிட்டு ஒரு ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடி. பின்னாடி 3 மணி நேரமா நின்னுகிட்டு இருப்பான் சீர போய்யா. கடைக்கு சொந்தக்காரன்பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. என்னப்பா இது கூட்டம்? ஒரு வியாபாரம் நடக்குது. வேற வியாபாரம் சரியா? ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு போடு போட்டிருக்கே, என் வியாபாரம் என்ன? என் குடும்பம் ஓட்டு வந்து பாப்பா. பேசாம இருங்க. எந்த விதமான தப்பு நடக்கல. ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இப்போ இந்த சோப்பு என்ன விலை? 1 ரூபாய். இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? 2 ரூபாய். போர்டு எழுதிருக்கிறபடி தள்ளுபடி 1 ரூபாய் போக, எப்பவும் வழக்கமா விக்க வேண்டிய அதே 1 ரூபாய்க்கு தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்ன பாவம்? வியாபார தந்திரம். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே? என்னங்க உங்க நண்பர் கை பிடிச்சிட்டார? என்ன செய்யறது பர்வதம், அவனுக்கு ஏதோ பணம் முடிய பரட்ட முடியல. போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகை. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா, இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொண்டை அடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மே சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம், நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு. நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? 3500 ரூபாய். கடையில சரக்கு வாங்குறது 1500 ரூபாய், லாபம் 2000 ரூபாயா? பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் பிரிச்சு கொடுத்துரு. அம்மா அம்மா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு என் பணம் நீங்களே. சிவா, பெரிய ஒரு ஆசையா தரேன் சொல்றாரு. வேண்டாம் மாத்திரம் சொல்லிடாதான் வாங்கிக்கிட்டா. நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லீங்க, உங்க திறமையினால வந்த லாபம், அதனால ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிடுங்க, நானும் 500 ரூபாய் எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்கிறதுக்காக தான் வாங்குறோம் சிவா. அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல 500 ரூபாய் இருக்கா குறையுதுங்களா? வக்கீலையா, வக்கீலையா, உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கோ கூப்பிட்டேன். நான் இப்ப கண்ணமங்கல போறேன். இந்த பசுபதி போய் எனக்கு 15000 ரூபாய் பணம் கொடுக்கணும். ஒண்ணு கொடுத்தா பணம் கொடு, இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு கேட்க போறேன். எனக்கு பின்ன அவருக்காடா அறிவு கட்டவனே. அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே கிலா தாத்தாரா இருக்கான். உடனே கோர்ட்ல சூட்ட ஃபைல் பண்ணி அவன் வீடு வாசல் கதெல்லாம் ஜப்திக்கு கொண்டாந்துடணும். அவனை நடத்தல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும். சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க. ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பத்திரங்கள் தேவை அதுக்கெல்லாம். இருக்க அமாவாசை வரக்கூடாது. என்னங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. ஜக்கா வண்டியில பொத்து மாதிரி ஒரே ஒரு பையன் பார். உட்காருங்க உட்காருங்க. யாரு
பயன்படுத்திவங்களா புதுசா இருக்க? நானே இவருக்கு கையாள், நான் இவருக்கு அடியாள், நான் இவங்களுக்கு எல்லாம் தடியாள். நாடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களாம் நமக்கு வேணும் தான். பசுபதி இருந்தேன், இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா எதை பத்தி பேசுறாரு, போய் தும்மிக்கிட்டு விடுறா. இன்னொன்னு வரலையே அப்பா, நல்ல சகனம் தான் பசுபதி. கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்குவா. இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்துகிட்டு அப்புறம் பேசலாமே. அது என்னப்பா அது சிரம பரிகாரம்? அப்படி ஒரு பலகாரமா? அப்படி ஒரு இடியாப்பா, சும்மா விளையாட்டு குழந்த. ஐயா கோட்டை கழட்டுங்க. ஏன் என்னது ஐயா, குளிக்க வேண்டாம். குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட வேணாம். பையா ஐயாவுக்கு சுட்டு தண்ணி போடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்படின்னா ஒண்ணு செய், நான் கட்டிக்க போற பொண்ண உடனே கூப்பிடு, பாக்கணும். ரொம்ப அசிங்கமா இருக்க, குளிச்சுட்டு பாக்கலாம். அவன் குளிச்சாலும் அப்படிதான் இருப்பான். என்ன செங்கட்டீரைத்தூள், இத நான் தண்ணீர கலக்கணும், வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீர குளிக்கணும், உடம்பெல்லாம் வீங்கணும், சொரிஞ்சு சொரிஞ்சே சாவணும், அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து சாவணும். நாங்க அங்கெல்லாம் தொடறது இல்ல. ஏழு மலையானே கோயிந்தா கோயிந்தா, என்னப்பா முருகா ஐயா பெரியவர் போயிருக்க, சின்னவரு போவாரு. தம்பி அப்பா கோபாலகிருஷ்ணா முருகா 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 ஐயா போயிட்டா 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 ஐயா போயிட்டா 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 என்ன புது தண்ணி வேற புது தண்ணி அமௌண்ட் ஒண்ணு இல்லீங்க, இந்த மடப்பைய தெரியாம சுடுத்தடிய ஊத்திட்டான். அது இல்லீங்க, பச்ச வெண்ணி தண்ணி என்ன தண்ணி மேல பட்ட உடனே எங்க அப்பா டான்ஸ் பண்ணாரு பாருங்க, நல்லா இருந்துச்சு. உடம்பெல்லாம் கொப்பிடிச்சு போச்சே, கொஞ்சம் என்ன தடவட்டுமா? சோள உரிஞ்ச பாக்குறப்பா, நீ நல்லா இருந்த சாமி பசுமதி. நான் சொல்றேங்க, ஒண்ணு என் பையனுக்கு உன் பொண்ண கொடுக்கணும், இல்ல உன் குடும்பம் எல்லாம் நடத்தல நிக்கும். ஐயா அவரு எரிச்சல்ல சத்தம் போடுறா, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. டேய் ஐயா போத்தி வைடா. ஐயா நீங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர்றவங்க, இப்படி ஆத்திரப்பட்டு பேசலாமா? அவர் என்ன நினைக்கிறாரு, கிளியா வளர்த்து இந்த பையன் கையில கொடுக்கணும் என்னதான் அவர் சொல்ல மறைக்கிறத நாங்க வெளிப்படையா சொல்றோம், அவ்வளவுதான். பையனுக்கு நான் குறைச்சேன், பையன் நம்ம புத்திசாலிதான். ஏப்பா நீங்க எது பேசினாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்க? ஆமா உக்கார, நான் சொல்லிக்கிட்டு இருக்கல, ஊர்ல எங்க குடும்பத்து மேல பொறாம புடிச்ச பசங்க ஊரெல்லாம் மவனை போய் அரலூசு அரலூசுன்னு பொருளை கழிப்பு விட்டாங்க. நல்லா கவனப்படுத்தி சொல்லுங்க, பிள்ளைய பார்த்து அரலூசுன்னு சொன்னாங்களா இல்ல முழுசுமே அதான் சொன்னாங்களா? நான் கோவக்கார வாய புடுங்காது, அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நீ தானே சுடத்த, நீ உன் அப்புறம் கவனிக்கிறேன். எனக்கு பணம் காசு கூட வேணாப்பா, நம்ம சம்பந்தம் தான் வேணும். என் பையனை பத்தி நான் சொன்னதுதான் உண்மை உண்மை உண்மை. எங்கப்பா எப்பவுமே உண்மைதான பேசுவாரு இல்லவா? ஆமா நைனா, உங்களுக்கு அவர் நாயினா சும்மா கூடம். உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தான், உங்க பொண்ணைய பையன் கூட அனுப்புங்க, இந்த சினிமா டிராவல பாடுற மாதிரி அப்படியே பார்க்கல இருக்குல போய் பாடட்டும், அப்புறம் உண்மை தெரிஞ்சு போதே. ஐயோ இந்த குடும்பங்கள் அந்த மாதிரி பழக்கம் இல்லையா? ஐயா சும்மா இருங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? பொண்ணும் பையன் பேசி பாக்கட்டுமே.
எதுக்கு ஐயா, நீங்க டவுனுக்கு போய் ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் படத்தை பாருங்க, உங்களுக்கு விவரம் புரியும். நான் வேணா முத்துவ கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். இருக்கியா அப்பா, நான் ஒருத்த எதுக்காக இருக்கேன் சுடுத்தே. பையனுக்கு உடுப்பெல்லாம் போட்டு பொத்தான போட்டு விடு, ஒரு இடத்துல நிக்க மாட்டான். சும்மா சம்மந்தி கூட பேசிட்டு இருக்க. சம்மந்தி புறப்படலாம், அவன் காத்திருப்பட. இது கண்ணாடி எடுத்துட்டு வந்துடுங்க. நான் தரேன்டா, இப்படி போட்டு தாதா. நான் மாட்டேன், எனக்கு கூச்சமா இருக்கு. பைத்தியம், நீ அங்க போய் பாரு, எல்லாம் நிடியா இருக்கும். என் மன்மத தூஞ்சு ஒரே கழிப்பிட்டு கண்ணாடி போடு. ஆமா கழிப்பமா, இல்ல செருப்பு போட்டுக்கடா. முடிச்சதை போடுற, அதுல ஒண்ணு இது ஒண்ணு போடுற. அப்பா கிட்ட சொல்லுங்க, நாங்க லேட்டா லேட்டா வருவோம். என்ன சொன்னாலும் விருந்தாளிங்க, அவங்க காரசமார மூச்சு இருக்கிற கடவுள் அவருக்கு விரதம் இருக்கிறாங்க. பொம்பளைங்க தொட்டு சமைச்சு ஆசாவ மாட்டாங்க. ஒரு வழியா சாம்பார் பிரிஸ் வாங்க, அந்த பாட்டில் எடு. இந்த பாட்டில் மிளகாத்தூள் பாட்டில், மிளகாத்தூள் கொட்டா கொட்டா. சாப்பிட போறவன் விருந்தாள், நீயே பதற. எப்படி நாங்க போய் அந்த பர்கோலாச்சு கொண்டா, அதான் அந்த பேதி மாத்திர. நீ போய் கொண்டா பாயாசத்துல பர்கோலாக்ஸ் கலந்தா அயோ சுகமா இருக்கு. பேதிக்கு மாத்திர கொண்டாந்தியா? ஒரு கரண்டி எடுத்துட்டு வா. கொண்டாரு கலக்கு பாயாசத்திலையா? போக போறது இல்ல, நல்லா கலக்கு கரையட்டுண்டா. நான் எப்பவுமே எவன் வீட்டுக்கு போனாலும் ஒரு மணி நேரம் தங்குறது இல்ல. அது இனிமே உன் வீட்டுக்கு தான் வந்து கவலை எல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே பசுமதே, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா. இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு, நானும் பாக்கியசாலி தான். இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மருமகள வந்து மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு கொடுத்தா அது எவ்வளோ. இவன் அசைஞ்சு போயிருக்கான். நைனா ஊரெல்லாம் எப்படி? இது வேற ஊரா? அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல. எப்படி நம்ம பையன்? பையன் ரொம்ப நல்ல பையன், ஆனா தலைக்கு தான் அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு. நீ என்னப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும். ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு, அங்க குதிக்கிறான் இங்க தாவறான். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல சுறுசுறுப்பு. ஆமா எனக்கு நல்ல வயசுல பிறந்த பையன். நல்ல கவனிச்சுக்க, இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு, இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துறாரு. சரி சரி, இதெல்லாம் சுத்தம், அது கலக்க. உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா எங்களை கேட்காம சாப்பிட்டாதே. இங்க விஷயமே வேற இல்லடா. பெரியவங்க
வேணுங்கிறத கேட்டு சாப்பிடு. இனிமே தான வரப்போது எல்லாம் சாப்பிடுங்க. ஏண்டா கண்டு போடுற கம்மஞ்சி, எனக்கு சாப்பிடுறப்ப மட்டும் யாராவது பேசினா கோபம் வந்துடும். பெரியவருக்கு நீ ஊத்து, விருந்தாளிய நாங்க எனக்கு தெரியாம மறுபடியும் நீ மிளகா போட்டியா? நீ ஏற்கனவே போட்டாச்சா? நீங்க வருத்தப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க. ஒரு சித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் சரியா. எனக்கு வாய் வயிறு எல்லாம் எரியுது. உனக்கு எனக்கு எல்லாமே எரியுது. நான் தானே தப்பு பண்ண, நானே அவருக்கு பாயசம் போடுறேன். முதல்ல குழந்தைக்கு போடு, சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு நைனா? பாயசம் சித்திக்குது. ஓகேவா? ஓகேவா? எப்படி எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு? எல்லாம் இதுக்காக சும்மா செல்லமா வளர்த்துட்ட ஒரே ஒரு பையனா செல்லு. எப்பப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாது. பசுமதி, இந்த கல்யாண விஷயத்த இன்னைக்கே எல்லாருமா உக்காந்து என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வர என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வர. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லுங்க. எங்க அப்பா இருக்க, அதுக்கு பேசவே நான் இல்லாதப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அயோக்கியப்பா. சும்மா இருப்பா. இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்ப என் தோட்டம் உன் தோட்டம், என் வீடு என்னங்க? ஒண்ணு இல்ல, இங்க வர. என்னங்க? சொன்னா நம்ப மாட்டிய, சத்தியமா நம்ப மாட்டிய. போனதுக்கு போனல, உங்க பொண்ணுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். என்ன என்ன பாருங்க. காலையில பேசிக்கலாமே. அதெல்லாமோ எங்க ஒண்ணு இல்ல. வீரப்பன்
நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, பிடிவாதமா இருக்கிறாரு. என்ன தம்பி பேசாம இருக்கிறீங்களே? வந்தாச்சு. என்ன நகையில ஒரு 5000 ரூபாய், 10000 ரூபாய் நகை. அப்படியே அந்த பொண்ணு பேர்ல
பிரிய இருந்துச்சுன்னா இதுகள்ல ஒண்ணு ரெண்ட கழட்டி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். சம்மதிக்கிறோம், ஆனா கல்யாண செலவு பூரா நீங்க தான். சம்மந்தி சம்மந்தி, நாங்க கொடுக்க போற பணம் நகை எல்லாத்தையும் இந்த பீரோலிய வைக்க போறீங்க? ஏங்க கேக்குறீங்க? இல்லீங்க, ஓபனா வெளியே வச்சிருக்கீங்களே பந்தோபஸ்து இல்லாம. இத விட பெரிய கஜானா உள்ள இருக்கு. உள்ள கஜானா வர்றோம் வர்றோம் வர்றோம். பையனை பாக்கலையே? என்ன பார்த்தா போதும், பையனை பார்க்க வேண்டாம்.